நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி நிலக்கடலை விவசாயத்தை பற்றி பார்ப்போம். நிலக்கடலையில் ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொதியும் எடுக்கலாம், அதிகபட்சம் 12 to 13 பொதி வரைக்கும் கூட எடுக்கலாங்க. இது அனுபவத்துடன் கூடிய நுணுக்கம்தான் அவசியம். இதுக்கு நிலக்கடலையில் ஒரு பொதிங்கிறது 40 கிலோ மூட்டையில் 3 மூட்டை சேர்ந்தது ஒரு பொதிங்க. மற்ற தானியங்களுக்கு 65 கிலோ மூட்டையில் 4 மூட்டை சேர்ந்தது ஒரு பொதிங்க. இப்போ யாரும் பொதி கணக்கு போகிறதில்ல, எல்லா கிலோ கணக்கிலே சொல்கிறாங்க. இருந்தாலும் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நிலக்கடலைக்கு பட்டம்னு பார்த்தீங்கன்னா மார்கழி, சித்திரை, ஆடிங்க. இதுலேயும் சிறந்த பட்டம் மார்கழி பட்டம். ஏன்னா மழை தான் காரணம். மார்கழியிலிருந்து 3 மாதத்துக்கு பனி அதிகமாக இருக்கும், மழை குறைவாக இருக்கும். அதனால் இந்த பட்டம் தான் சிறந்ததாக இருக்குதுங்க. அதாவது இந்த எண்ணெய் வித்து பயிர்களான எள்ளு, கடலை இந்த ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா நல்லா வாடி வாடி தான் தண்ணியாக கட்டணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கும். மார்கழி எடுத்துட்டோன்னா உங்களுக்கு பங்குனி வரைக்குமே மழை குறைவாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு மார்கழி பட்டம் தான் ரொம்ப சிறந்தது. மழை அதிகப்படியான மழை பெஞ்சுன்னா உங்களுக்கு களை வெட்ட முடியாதுங்க. ரெண்டாவது பிடுங்குற சமயத்தில் மழை வந்துச்சுன்னா உங்களுக்கு கொடியும் வீணாக போயிடும். அதாவது ஒரு மழை பெஞ்சாலே கொடி வீணாக போயிடும். பெரும்பாலும் கொடிகள் பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு உலர் தீவனமாக பயன்படுத்தப்படுதுங்க. கொடிகள் பிடுங்கினதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு காய்ஞ்சா போதுங்க, நல்லா வெயிலாக இருந்ததுன்னா. அதுவே வந்து அரைக்காய்ச்சல் காய்ஞ்சதுக்கப்புறம் மழை பெஞ்சுன்னா அப்படியே வீணாக போயிடுங்க. ஆடுகள் சாப்பிடவே சாப்பிடாது. அதனால் கடலையை பொறுத்த வரைக்கும் மழை வந்து கொஞ்சம் ஆகவே ஆகாதுங்க. அடுத்தது சித்திரை பட்டத்தில் போட்டிங்கன்னா கொடிகள் நல்லா வளர்ந்துருங்க. இந்த ரெண்டங்களும் சேர்த்தியே வளரும். கடலை காயும் நல்லா விழுங்க, ஆனால் மழை ஒத்துழைக்கணும். அடுத்தது கடலை சாகுபடிக்கு முதல்ல வயலை நல்லா வளப்படுத்தணுங்க. வளப்படுத்துறது அப்படின்னா ஒரு மகசூல் பண்ணு எடுத்ததுக்கப்புறம் அதை உல ஓட்டி நல்லா ஆற விடணும். ஒரு 45 நாட்கள் அல்லது ஒரு 60 நாட்களே வந்து நல்லா ஆற விடணும். அல்லது நீங்கள் தக்கப்பூண்டு, சணப்பை இந்த மாதிரி விதைச்சிட்டு கூட நீங்கள் அதை 45 நாள் வளர்ந்ததுக்கு பிறகு அதை மடக்கி உழுதுட்டு மறுபடியும் ஒரு 20 நாட்கள் கழித்து நீங்கள் கடலை சாகுபடி பண்ணலாம். பயிர் நல்லா வருங்க. இந்த பயிர் இல்லைங்க, எந்த பயிர் நம்ம சாகுபடி செஞ்சாலும் போதுமான இடைவெளி ரொம்ப அவசியங்க. ஏன்னா உழவோட்டி போட்டு நம்ம காட்டை ஆறவிடும் பொழுது அதில் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் ரொம்ப வளர்க்கப்படுதுங்க. ரெண்டாவது வளிமண்டலத்தில் இருக்கிற அந்த தலைச்சத்துக்கள்லாம் மண்ணில் இறங்கி பயிர்களை நல்லா வளர்கிறதுக்கு ஏதுவாக இருக்குதுங்க. அடுத்ததை விதைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 60 to 70 கிலோ வரைக்கும் தேவைப்படுங்க. அதாவது 60 கிலோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விதைப்பு கருவியிலையோ அல்லது மண்வெட்டியில் கொத்தி போட்டோம்னாவோ உங்களுக்கு 60 கிலோ போதுமானதாக இருக்கும். அல்லது மாட்டு ஏர்லேயோ அல்லது டிராக்டர்லேயோ போட்டோம்னா உங்களுக்கு 70 கிலோ வரைக்கும் தேவைப்படுங்க. மார்கழி பட்டத்தில் விதைக்கிற மாதிரி இருந்ததுன்னா மண்ணில் போதுமான அளவு ஈரம் வச்சுட்டு, அதாவது முளைக்கு தகுந்த மாதிரிங்க, ஈரம் வச்சுட்டு மாட்டேர்லேயோ அல்லது டிராக்டர்லேயோ நம்ம விதைக்கலாம். ஆடி அல்லது சித்திரை படத்தில் விதைக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு விதைப்பு கருவியிலையோ அல்லது மண்வெட்டில் கொத்தி போட்டோ நம்ம மேலே தண்ணி விடணுங்க உடனடியாக. இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கலை சேர்த்து வெட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் மாட்டேரில் அல்லது டிராக்டரில் விதைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆழமாக போயிடுதுங்க. பருப்பு வந்து 5-6 நாட்களில் முளைச்சி வந்துடும். ஒரு களை கம்மியாக வெட்டுற மாதிரி இருக்கும். இது உடனே நீர் பாய்ச்சறதுனால ஒரு களை சேர்த்து வெட்டுற மாதிரி இருக்குங்க. சித்திரை ஆடியில் உங்களுக்கு வெயில் அதிகமாக இருக்கிறதுனால முளைச்சி மேலே வராதுங்க, சீக்கிரமாகவே மண் காஞ்சி போயிடும். அதனால் நம்ம வந்து போட்ட உடனே தண்ணி விட்டோம்னா தான் சீக்கிரம் முளைச்சி வரும். ஏதாச்சும் 5 to 8 நாட்களுக்குள்ளே எல்லா பருப்பும் முளைச்சி வந்துடுங்க. அப்படி முளைச்சி வரும்போது இந்த கிளிகள் மயில்களிடமிருந்து ரொம்ப பாதுகாக்கணுங்க. ஏன்னா பருப்பும் தான் முதல்ல மேலே வரும். அந்த பருப்பு வரும்போது மயில்கள், கிளிகள் இதெல்லாமே வந்து கொத்தி பிடுங்கி போட்டுரும். அடுத்ததாக எலிகள். இந்த எலிகள் அழிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எப்போ கடலை பயிரிடணும்னு முடிவு பண்ணமோ அந்தன்னைக்கிலிருந்தே நம்ம எலிகளை அழிக்க ஆரம்பிக்கணுங்க. ஏன்னா கடலை பயிரிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலிகளை அழிக்கவே முடியாதுங்க. ஏன்னா கடலையை சாப்பிட்டுக்கிட்டே வந்து எலிகள் எதையுமே சாப்பிடாது. எலிகளை அழிக்கிறதுக்கு முதல்ல அந்த காட்டை ஆறுடன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அப்போவே வந்து இந்த ஜிங்க் பாஸ்பேட் மாதிரியான மருந்துகளை உபயோகித்து நம்ம எலிகளை அழிச்சிடலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்ரும், சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாதனால ஈஸியாக சாப்பிட்ரும், அதனால் சீக்கிரமாக அழிச்சிடலாம். ரெண்டாவது நல்ல மருந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எலியை சாப்பிட வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுக்கு மேலே அது சாப்பிட்றதுக்கப்புறம் அது மருந்து மோசமாக இருந்து சாகலை அப்படிங்கும்போது ரொம்ப சிரமங்க. ஏன்னா இதனுடைய கஷ்டம் ஒரு விவசாயிக்கு தான் தெரியும். மயில் மாதிரியான பறவைகள் கூட பகலில் தான் வந்து சாப்பிடும், அதை கூட முடுக்கி விட்டு காப்பாற்றிடலாம். ஆனால் அந்த எலிகள் பார்த்திங்கன்னா 24x7 மாதிரி 24 மணி நேரம் சாப்பிட்டு அழிச்சிருங்க. இந்த கடலையை பொறுத்த வரைக்கும் எலிகளை கட்டுப்படுத்திட்டுனாவே ஒரு 50% நம்ம ஜெயிச்ச மாதிரிங்க. அடுத்ததாக களைகள். களைகள்னு பார்த்திங்கன்னா 20 நாட்கள் ஒரு களையும் 45 நாட்கள் ஒரு களையும் எடுக்கணுங்க. 20 நாட்கள் வெட்டும்போது பில்லுகள்லாம் அதிகமாக இருந்தால் வெட்டலாம். 45 நாட்களில் வெட்டும்போது உங்களுக்கு மண்ணை அணைக்கணுங்க, அதுதான் மிக மிக முக்கியமானது. மண் அணைக்கும் போதுங்க இந்த செடியை லேசாக மிதித்து விட்டு மண் அணைச்சோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா
செடி பறந்த மாதிரி போய் நல்லா காய் பிடிக்கும். வேலையாட்கிட்ட மண் அணைக்க சொல்லி வேலை வாங்குறதே ரொம்ப பெரிய கஷ்டங்க. எங்கெங்கே மண்ணே வரல, ரெண்டு லோடு வாங்கிட்டு வந்து கொட்டுங்க, நாங்கள் அதுக்கப்புறம் அணைக்கிறோம்பாங்க. இது வேறு நம்ம மிதித்து மண் அணைங்கன்னு சொல்லி சொன்னோம்னா சொல்ல வேண்டியதே இல்லைங்க, கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. பரப்பளவு கம்மியாக இருந்து நம்மளே வெட்டுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம லேசாக மிதித்து விட்டு மண் அணைச்சோம்னா அதனுடைய ரிசல்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. களை வெட்டி ஒரு வாரத்துக்கு பிறகு தலைச்சத்து மணிச்சத்து அடங்கின உரங்களை லேசாக தூவி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி கட்டினா ரொம்ப நல்லாயிருக்குங்க. அடுத்தபடியாக இந்த நோய்கள்னு பார்த்தீங்கன்னா மூணு வகையான நோய்கள் தென்படுங்க. ஒன்று மஞ்சள் கலந்த கருப்பு புள்ளி, ரெண்டாவது அசுவனி, மூணாவது இலை புழுக்கலுங்க. இந்த மஞ்சள் கலந்த கருப்பு புள்ளிக்கு இலைவளைய உரங்கள் கொடுத்து கட்டுப்படுத்தலாம். அசுவனி புழுக்களுக்கு சைபர் மெதிரின் மாதிரியான மருந்துகளை தெளித்து கட்டுப்படுத்தலாம். அல்லது இயற்கை வழியில் கட்டுப்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் கட்டுப்படுத்தலாங்க, ரொம்ப சந்தோஷம், அது உங்களுடைய விருப்பம்தான். விதைச்ச 50 நாட்களிலிருந்து விடுதிறங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் லேசான வாட்டம் தெரிஞ்ச உடனேயே தண்ணி கட்டிக்கிட்டே வாங்க. இப்படியே தண்ணி கட்டிகிட்டே வரும்பொழுது ஒரு 100 நாட்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற காய்கள், அதாவது முதல்ல விழுதிறங்கின காய்கள் பார்த்திங்கன்னா தொளிச்சு பார்க்கும்போது ஓடுகள் கருப்பாக இருக்கும், நல்லா பருப்புகள் திரண்டு ஓடுகள் கருப்பாக இருக்கும். இப்படியே ஒரு 5-6 நாட்கள் கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி காய்கள் வந்து ஓடு கருப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பிடுங்க ஆரம்பிச்சிடலாம். செடியில் இருக்கிற எல்லா காய்களுமே ஓடு கருப்பாகணும்னு சொல்லி வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா முதல்ல விழுதிறங்கின காய்கள் பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே நின்றுக்கும் பிடுங்கும்போது, அதனால் பாதி காய்கள் கருப்பான உடனே நம்ம பிடுங்க ஆரம்பிச்சிடலாம். கடலை பருப்பினுடைய தோல் லேசாக அப்படி திருக்கும்போது அதனுடைய மேல் தோல் வந்து விட்டு வரணுங்க. அப்படி விட்டு வந்துச்சுன்னா காஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம சாக்கில் வலிச்சு வச்சிடலாம். சப்போஸ் நீங்கள் வந்து அடுத்தபடியாக விதைக்கு நாம் எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கும்போது இந்தளவு காய வைக்க வேண்டியதில்லைங்க. அதாவது ரொம்பவும் பச்சை எடுத்து வச்ச வேண்டாம், ரொம்பவும் காய வைக்க வேண்டாம், மீடியமாக காய வச்சு ஒரு கித்தாஞ்சாக்கில் எடுத்து வைங்க, நம்ம அது விதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பிடுங்கின காய்களில் வெயிலில் காய வைக்கும்போது ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு இடையாவது நல்லா துளாய் விடுங்க. அப்போ தான் வந்து பருப்புகள் சீராக காயும், இல்லைன்னா உள்ளே வந்து காயாதுங்க, ஒரு பக்கமாக காஞ்சிடும். ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.